இது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான தமிழ் செய்தி அறிக்கை செய்திகள் வாசிக்கும் நான் வி விஜய் அபிநந்தன் முதலில் இன்றைய செய்திகளை பார்க்கலாம் முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் சுமார் பனிரெண்டாயிரம் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் இணைக்கப்பட்டதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவிப்பு விலையை அதிகரிக்காமல் இருப்பதற்கு அமைச்சரவை உபகுழு தீர்மானம் கொரோனா ஒழிப்பு மற்றும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இருநூறு பில்லியன் பிரேரணை அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்வைப்பு வவுனியாவில் நூறு குளங்களை புனரமைக்க நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சிக் காலத்தில் சுமார் பன்னிரெண்டாயிரம் எல்டிடியினர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகத்துடன் இணைக்கப்பட்டதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் இன்று தெரிவித்தார் பல வருட காலமாக பயங்கரவாதிகள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் பாரிய எண்ணிக்கையிலானோர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கௌரவ சபாநாயகர் அவர்களே கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் நாங்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டோம் ஒரு காலப்பகுதிக்கு நாமும் விளக்கு மறியலில் வைக்கப்பட்டோம் நான் மாத்திரமல்ல அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ அமைச்சர் உதய கம்மன் பில ரோஹிதா அபே குணவர்த்தன் உட்பட அமைச்சர் விமல் வீரவன்ச என பலரும் விளக்க மறியலில் இருந்தனர் இந்த நிலையில் நாங்கள் சிறைச்சாலையினுள் நிலவும் நிலைமைகளை கண்ணுற்றோம் அந்த புண்ணியம் உங்களையே சாரும் தந்தை எனக்கு புகட்டாத பாடத்தை இவர்கள் எனக்கு போட்டினார்கள் இதனை ஒவ்வொரு நாளும் நான் எனது தந்தையிடம் தெரிவிப்பேன் இந்த நாட்டில் விளக்கமறியலில் வைக்கப்படுபவர்கள் படும் துன்பத்தை அறியும் பிரயோக ரீதியான அனுபவத்தை நீங்கள் எனக்கு பெற்று தந்தீர்கள் வழக்குத் தொடரப்படாத பலர் இவ்வாறு உள்ளனர் சபாநாயகர் அவர்களே இவர்களுள் எல் பயங்கரவாதிகள் என்ற சந்தேகத்தின் பேரில் பாரிய எண்ணிக்கையிலானோர் உள்ளனர் இதன் அடிப்படையில் நீண்டகாலம் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு வழக்கு விசாரணைகளின் பின்னர் தண்டனை பெறுவோரின் எண்ணிக்கை ஆகும் இந்த முப்பத்தைந்து பேருள் அநேகமானோர் தமக்கு கிடைத்துள்ள தண்டனையை விட அதிக அளவிலான காலப்பகுதியை ரிமான் சிறைகளில் கழித்துள்ளனர் அதேபோல் தான் நீண்டகாலம் விளக்கமறியலில் இருந்து தற்போது மேல் நீதிமன்றங்களில் குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ள வழக்குகள் முப்பத்தெட்டு உள்ளன அப்படியென்றால் இருபது வருடங்களுக்கு மேலாக வழக்குகள் இருக்கின்றன தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டே இந்த வழக்குகள் விசாரிக்கப்படுகின்றன அதேபோன்று எந்தவிதமான வழக்குகளும் தொடரப்படாத பதிமூன்று பேரும் இருக்கின்றனர் இவர்களுள் விசாரணை நடவடிக்கைகள் முடிவடைந்து குற்றப்பகிர்வு போடப்படாமல் நூற்று பதினாறு பேர் இருக்கின்றனர் இவ்வாறு பார்க்கும்போது போது சபாநாயகர் அவர்களே அதிகளவிலான இளைஞர்களின் வாழ்வு அதாவது அவர்களுக்கு ஏதேனும் குற்றம் காணப்பட்ட வரலாறு இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் சிலர் அறியாமல் பிழை செய்திருக்கலாம் சிலர் அறிந்தே பிழை செய்திருக்கலாம் எனினும் பல வருட காலமாக இவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஒன்று இவர்களுக்கு நியாயம் கிடைக்கும் வகையில் வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் வழக்கு விசாரிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லையாயின் குற்றப்பகிர்வு போடப்பட வேண்டும் எமக்கு ஞாபகம் இருக்கிறது முன்னர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் பனிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்ட எண்ணிக்கையானோரை நாம் புனர்வாழ்வழித்து சமூகத்துடன் இணைத்தோம் இதற்கிடையில் சபாநாயகர் அவர்களே மூவாயிரத்து ஐநூறு பேரை சிவில் பாதுகாப்புப் படையில் இணைத்து அவர்களுக்கு தொழில் வழங்கினோம் அரச தொழில் வழங்கினோம் அநேகமானோரை நாம் சிறைச்சாலையில் சந்தித்த வேளை அவர்களுடன் பேசும்போது சிலர் சிறைச்சாலையில் கழிக்கும் காலம் எனது வயதை விட அதிகமானதாகும் என்பதை அறிந்து கொண்டேன் இதுவே உண்மை கதை எனினும் இன்று வரை குற்றச்சாட்டுக்களை சுமத்த முடியாதவர்களாக உள்ளனர் அதனால் சபாநாயகர் அவர்களே மிகவும் தயவுடன் உங்கள் கவனத்திற்கு இதனை கொண்டு வருகிறேன் இவர்களுக்கு ஏதேனும் நியாயம் வழங்கப்பட வேண்டும் ஒன்று இவர்களது வழக்கு விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் இவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கப்பட வேண்டும் பனிரெண்டாயிரத்திற்கு மேற்பட்டோருக்கு புனர்வாழ்வு வழங்கி மூவாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்டோரை சிவில் பாதுகாப்பு படையிலெமக்கு இணைத்துக் கொள்ள முடியுமாயின் இவ்வாறு இருப்பவர்களின் வழக்குகள் தொடர்பாக மதிப்புமிக்க அமைச்சர் அவர்களே கர்ணையுடன் பாருங்கள் எமக்கு தெரியும் சுமத்தப்பட்டுள்ள குற்றங்களுக்கு அமைய நீதிமன்றங்களுக்கு பிணை வழங்க முடியாது அவ்வாறெனின் சட்டமா அதிபரிடம் செல்ல வேண்டும் சட்டமா அதிபர் மூலமாகவோ அல்லது வேறு வழியிலோ அல்லது புனர்வாழ்வழிப்பு முறையின் அடிப்படையிலோ இவர்களுக்கு நியாயத்தை வழங்க வேண்டும் என்ற விடயத்தை நான் கோரி நிற்கிறேன் எமது அரசாங்கம் ஒரு நாளும் இந்த நாட்டு மக்களுக்கு அநீதி இழைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் மௌனமாக இருக்க மாட்டாது என்பதை ஞாபகப்படுத்த வேண்டும் கௌரவ சபாநாயகர் அவர்களே இருநூறு பில்லியன் குறை நிரப்பு பிரேரணை இன்று பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினால் இந்த குறைநிரப்பு பிரேரணை முன்வைக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இலக்கம் ஒன்று என்ற குறை நிரப்பு பிரேரணை அரசின் நிதி தொடர்பான செயற்குழுவிற்கு அனுப்பப்படும் என அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்கான நிதியமைச்சின் வருடாந்த அறிக்கை அமைச்சரினால் பாராளுமன்றத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அதனை நிதி தொடர்பான அமைச்சின் ஆலோசனை சபைக்கு அனுப்புவதற்கு யோசனை முன்வைக்கப்பட்டது சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்காது இருக்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது அத்துடன் தற்சமயம் சந்தையில் தட்டுப்பாடாக உள்ள பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரை தொடர்ச்சியாக விநியோகிப்பதற்காக திரவ பெட்ரோலியம் எனப்படும் எல்பி கேஸ் தொழில்துறையை மறுசீரமைப்பதற்காக அமைக்கப்பட்ட அமைச்சரவை உபக்குழு தீர்மானித்துள்ளது ஜனாதிபதியின் தலைமையில் நேற்று கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் இது குறித்து தீர்மானிக்கப்பட்டது இந்த தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பு அமைச்சர் கெஹலியர் அம்புக்வேல தலைமையில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்றது அமைச்சர் ராம்புக் ராம்புக்வெல்ல தொடர்ந்து கருத்து வெளியிடுகையில் பிரதான இரண்டு விநியோகஸ்தர்கள் தொடர்ச்சியாக எழுநூறு அறுநூறு ரூபாய் என்ற விலைகளில் சமையல் எரிவாயுவின் விலையை அதிகரிக்க நுகர்வோர் அதிகார சபையிடம் கோரிக்கை முன்வைத்து வந்தனர் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் முன்வைக்கப்பட்டாலும் அது தொடர்பில் ஆராய்ந்து இறுதியாக முன்னூற்று எழுபத்து ஐந்து நானூறு ரூபாய் வரையில் அதனை அதிகரிக்க இணக்கத்திற்கு வர முடியும் என தெரிவித்திருந்தோம் எனினும் ஜனாதிபதியும் அமைச்சரவையும் விலையை அதிகரிக்க முடியாது என ஏகமனதாக முடிவு எடுத்தனர் இந்த சுமையை மக்கள் மீது சுமத்த இடமளிக்க முடியாது அரசாங்கம் என்ற ரீதியில் அதனை நாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டியுள்ளது நட்டம் ஏற்பட்டாலும் அந்த நட்டத்தை எதிர்கொள்ள அரசாங்கம் முயலும் எந்த சந்தர்ப்பத்திலும் விலையை அதிகரிக்க நாங்கள் தயாராக இல்லை என்று குறிப்பிட்டார் இதேவேளை உரத்தட்டுப்பாடு காணப்படுவதாக தெரிவிக்கப்படும் தகவல்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என அமைச்சர் குறிப்பிட்டார் சில குழுக்கள் அரசியல் நோக்கத்திற்காக இவ்வாறான பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இந்த போகத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை இரண்டாயிரத்து ஆண்டுகளை எடுத்துக்கொண்டால் பாரிய அளவிலான இறக்குமதி செய்யப்பட்டது என்றும் அமைச்சர் அம்புக்வெல்ல தெரிவித்தார் அமைச்சர் ரமேஷ் பத்திரன கருத்து வெளியிடுகையில் உயர்தரத்திலான சேதன பசலையை வழங்குவதற்கு தேச உர உற்பத்தி சீர்திருத்தத்தை முன்னெடுக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது சேதன உரத்தை இறக்குமதி செய்யவும் ஜனாதிபதி அமைச்சரவைக்கு அனுமதி அளித்துள்ளார் விவசாயிகளுக்கு அடுத்த போகத்திற்கு தேவையான உரம் தட்டுப்பாடின்றி வழங்கப்படும் அதுவரையிலும் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் என்பதை நாம் அறிவோம் இது எமது அனைவரது எதிர்காலத்தை கருத்திற்கொண்டு மேற்கொண்ட தீர்மானமாகும் நச்சுத்தன்மையற்ற நாடு என்ற திட்டத்தை முன்னெடுத்துச் செல்ல அனைவரும் நமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் கொரோனா தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் பல மாவட்டங்களில் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நேற்றைய தினம் இருபத்தி ஆறாயிரத்தி இருநூற்று எழுபத்தி மூன்று பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது அதன்படி இதுவரையில் மொத்தமாக முப்பத்து மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஒன்பது பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது கோவிஷீல்டு தடுப்பூசியின் இரண்டாவது டோஸ் நேற்றைய தினம் நூற்று முப்பத்தி ரெண்டு பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதலாவது டோஸ் நேற்றைய தினம் ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளதுடன் அதன் இரண்டாவது டோஸ் பன்னிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது ஸ்புட்னிக் வி தடுப்பூசியின் முதல் டோஸ் நேற்றைய தினம் ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி எட்டு பேருக்கு ஏற்றப்பட்டுள்ளது புலனறுவை தமன்கடுவ சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை இன்று இடம்பெற்றது கோவிட் தொற்றுடையே இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தோரு பேர் நேற்றைய தினம் இனம் காணப்பட்டார்கள் அதே சமயம் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி பேர் குணமடைந்ததாக விஷட வைத்தியர் ஹேமந்த் ஹேரத் தெரிவித்துள்ளார் இன்று காலை ஆறு மணியுடன் நிறைவடைந்த கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலங்களில் சுகாதார விதிமுறைகளை மீறிச் செயற்பட்ட முன்னூற்று தொன்னூற்றாறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன்படி இதுவரையில் நாற்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரிருதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹனா தெரிவித்துள்ளார் வறிய நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசி பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகள் மிகவும் மந்தகதியில் கதியில் இடம்பெறுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கவலை வெளியிட்டுள்ளது உலக நாடுகளுக்கு தடுப்பூசிகளை பகிர்ந்தளிக்கும் செயற்பாடுகளில் இனி வருங்காலத்தில் தடுப்பூசிகளை வழங்குவதற்கு போதுமான கையிருப்பு இல்லை என உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது கோவேக்ஸ் திட்டத்தின் கீழ் இதுவரை நூற்று முப்பத்தோரு நாடுகளுக்கு தொண்ணூறு மில்லியன் தடுப்பூசிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சிரேஷ்ட ஆலோசகர் தெரிவித்துள்ளார் உலகளாவிய ரீதியில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை இன்று பதினெட்டு கோடியை அண்மித்தது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி எட்டு லட்சத்தை கடந்துள்ளது எனினும் இந்த எண்ணிக்கை நாற்பது லட்சத்தை கடந்திருப்பதாக சில ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தியாவில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மூன்று லட்சத்து தொன்னூறாயிரத்தை அண்மித்துள்ளது நேற்றைய தினம் இந்தியாவில் முப்பத்தி கொரோனா தொற்றாளர்கள் பதிவாகியுள்ளனர் கொரோனா தொற்றினால் பத்து நாடுகளில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் அதேபோல் பதினெட்டு நாடுகளில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் தடுப்பூசியின் இரண்டாம் டோஸ் ஏற்றும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன கின்னியா மாவட்ட வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்கு உட்பட்ட பகுதியில் உள்ள கர்ப்பிணி தாய்மார்களுக்கான தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன கிண்ணியா மாவட்ட சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தில் டாக்டர் எம் எச் எம் மேற்பார்வையில் தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டன ஸ்ரீ வருடம் இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்து ஐந்து பொசொன் வைபவ அரச நிகழ்வு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோர் தலைமையில் இடம்பெறவுள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது இம்முறை தேசிய பொசொன் வைபவம் உலகத்தவர் அனைவரும் குணமடைய வேண்டும் எனும் துணிப்பொருளில் இடம்பெறவுள்ளது எதிர்வரும் இருபத்தி எட்டாம் தேதி வரை பொசோன் வாரம் அனுஷ்டிக்கப்படும் பொசோன் நிகழ்வுகள் வரலாற்று சிறப்புமிக்க மிகிந்தலை ரஜமகா விகாரை மற்றும் சித்துல்பாவ ரஜமகா விகாரையில் இடம்பெறவுள்ளது பிரதான நிகழ்வு நாளைய தினத்திலிருந்து இருபத்தைந்தாம் திகதி வரை இடம்பெறும் இவ்வைபவத்திற்கு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் ஊடக அனுசரணை வழங்கும் கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் அரசாங்கம் உட்பட சமூக அமைப்புகள் பொதுமக்களுக்கான உதவிகளை தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றன அகில இலங்கை இந்துமாமன்றத்தின் அனுசரணையோடு அறநெறி ஆசிரியர்கள் மற்றும் குருமார்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் ஆலையடிவம்பில் வழங்கப்பட்டுள்ளன ஆலையடிவொம்பு பிரதேச இந்துமாமன்றத்தின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த உதவிகள் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன பல சமூக அமைப்புகள் இணைந்து உதவிகளை வழங்கியுள்ளன கல்முனை பிரதேசத்திலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களால் நிவாரணப் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன வறிய குடும்பங்கள் பல இந்த உதவிகள் காரணமாக நன்மை அடைந்துள்ளன அம்பாறை மாவட்டத்திலும் மேலதிக அரசு அதிபர் வி ஜெகதீசன் தலைமையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொதிகள் வழங்கப்பட்டன அக்கரைப்பற்று பிரதேச வைத்தியசாலையின் ஒரு பகுதியில் அமைக்கப்பட்ட நான்காவது கொரோனா பராமரிப்பு சிகிச்சை நிலையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கல்முனை பிராந்திய சுவாதார சேவைகள் பணிப்பாளர் ஜி சுகுணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் கிழக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஏ ஆர் எம் தவுஃபிக் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு நிலையத்தை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வுகளில் சுகாதார துறைசார் அதிகாரிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் அம்பாறை பொது வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவிற்கு சாய்ந்தமிருந்து காடு வர்த்தக சங்கத்தினால் சிகிச்சை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது இதன்போது சங்கத்தின் தலைவர் எம் எஸ் எம் முபாரக் பொதுச் செயலாளர் எம் எஃப் அப்துல் வாசித் பிரதம பொருளாளர் எம் எம் ஏ ரஹீம் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த தொகை அம்பாறை பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் உப்புல் விஜயநாயகவிடம் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் சுகாதார பணியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் விவசாயிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் தற்சமயம் சேதன பயிற்சிகளை தொடர்பில் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளனர் நச்சுத்தன்மையற்ற உயர்ந்த அறுவடையை பெற்றுக்கொள்வதே இவர்களின் நோக்கமாகும் நச்சுத்தன்மையற்ற விவசாய செய்கைக்காக கொலனாவே பிரதேச செயலாளர் பிரிவில் நூற்று முப்பது ஏக்கரில் பயிர் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தற்போதைய நிலையில் ஐம்பத்து நான்கு ஏக்கர் அறுவடைக்கு தயாராகிறது இவை பாரம்பரிய முறைப்படி சேதன உற மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விவசாய நடவடிக்கையாகும் மனம் பதிஞ்சி தருணைக்கும் ஜனாதிபதியின் சுபீட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பசலை மூலமான பயிற்சிகை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன நச்சுத்தன்மையற்ற நாடு எனும் ஜனாதிபதியின் விசேட வேலை திட்டத்தினை ஜனாதிபதி செயலகம் விவசாய அமைச்சு விவசாய திணைக்களம் என்பன இணைந்து முன்னெடுத்து வருகின்றன நச்சுத்தன்மையற்ற உணவு உற்பத்தியை ஊக்குவிக்கும் பல்வேறு திட்டங்களை வெற்றிகரமாக திணைக்களங்கள் முன்னெடுத்து வருகின்றன ஜனாதிபதியின் இந்த வேலைத்திட்டத்திற்கு மேலும் வலு சேர்க்கும் வகையில் இளம் விவசாயிகள் பலரும் சேதன பசலை மூலமான பயிற்சிகையில் ஈடுபட்டுள்ளனர் மட்டக்களப்பு பொத்தானை கிராமத்தில் சேதன பசலையை பயன்படுத்தி இளைஞர் ஒருவர் பப்பாசி செய்கையில் வெற்றி கண்டுள்ளார் இந்த நிலையில் தமது உற்பத்தி நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அறுவடை செயற்பாடுகள் தொடர்பாகவும் அவர் எம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் இயற்கை முறையிலான விவசாயத்தை ஊக்குவிக்கும் இந்த அரசாங்கத்தின் வேலை திட்டத்தை மிகவும் வரவேற்கின்றேன் அதற்கு அமைவாக என்னுடைய தோட்டத்திலே பப்பாசி செய்கையில் ஈடுபட்டிருக்கின்றேன் இந்த பப்பாசி செய்கையை சேதனை பசலை மூலம் நஞ்சற்ற சேதனை பசலை மூலம் உருவாக்கி கொண்டு வருகின்றேன் நஞ்சற்ற உணவை இந்த நாட்டிலே உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற ஜனாதிபதியின் திட்டத்தை நாங்கள் மிகவும் வரவேற்பதோடு அதற்கமைவாக நஞ்சற்ற உணவை உருவாக்குவதுதான் எங்களுடைய முழுக்க நோக்கம் எனவே நாங்களும் இதன் மூலம் உற்பத்தி பெற்று பயனடைந்து பிற மக்களுக்கும் பயனடைவதன் மூலமாக நாங்கள் இந்த பயிற்சியை உற்பத்தி செய்து பிற மக்களுக்கும் நஞ்சற்ற உணவை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் லியன்வள பிரதேசத்தில் கார்கள் இரண்டு ஒன்றுடன் ஒன்று மோதி ஏற்பட்ட விபத்தில் இருவர் காயமடைந்துள்ளனர் இரண்டு வாகனங்களுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது இந்த விபத்து இன்று காலை ஆறு மணிக்கு இடம்பெற்றது ஏற்றிய பாதுகையில் இருந்து வந்த கார் ஒன்று மற்றொரு காரை முந்தி செல்ல முற்பட்ட வேளையில் கொழும்பு திசையில் இருந்து வந்த காருடன் மோதியது சீன பிரஜைகளை ஏற்றி வந்த வாகனத்தில் இருந்த பெண் ஒருவருக்கும் கொழும்பு திசையில் இருந்து வந்த தனியார் வாகனத்தில் இருந்த ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டது வெள்ளவாய வீதியில் நான்காம் கட்டை பிரதேசத்தில் நேற்று மாலை விபத்து ஏற்பட்டது இதன்போது மூன்று வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார் வவுனியா மாவட்டத்தில் நூறு குளங்கள் புனரமைக்கப்பட உள்ளன நீர்ப்பாசன சுவிச்சம் சுபிச்சம் திட்டத்தின் கீழ் இதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது வவுனியாவில் புனரமைப்பிற்காக ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பல வருடங்களாக புனரமைக்கப்படாத குளங்கள் நீர்ப்பாசன சுவிச்சம் கீழ் புனரமைக்கப்பட உள்ளன இந்த வேலைத்திட்டத்தை மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் எம் சமன் பந்துலசேன பார்வையிட்டார் அம்பாறை மாவட்ட திருக்கோவில் பிரதேசத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ள மக்களுக்கு உலருணவு பொதிகளும் பவுசர் மூலமான குடிநீரும் வழங்கப்பட்டுள்ளன தங்கவேலாயுதபுரம் கஞ்சிக்குடிச்சாறு சாகாமம் காஞ்சிரங்குடா போன்ற கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலுக்கு மத்தியில் இங்குள்ள மக்கள் வாழ்வாதார வருமானத்தை இழந்துள்ளனர் இவர்களுக்கான நிவாரணப் பணிகளில் சமூக அமைப்புகள் ஈடுபட்டுள்ளன இதன் அடிப்படையில் சமூக அமைப்புகளால் உலர் உணவுகளும் குடிநீர் விநியோகமும் வழங்கப்பட்டுள்ளன நிறைவாக சாராம்சம் முன்னாள் ஜனாதிபதியும் பிரதமருமான மாய்ந்த ராஜபக்ஷவின் காலத்தில் சுமார் பன்னிரண்டாயிரம் எல்பிஜியினர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு சமூகத்துடன் இணைக்கப்பட்டதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் இன்று தெரிவிப்பு கேஸ் விலையை அதிகரிக்காமல் இருப்பதற்கு அமைச்சரவை உபகுழு தீர்மானம் கொரோனா ஒழிப்பு மற்றும் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக இருநூறு பில்லியன் ரூபாய் குறை நிரப்பு பிரேரணை அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் முன்வைப்பு வவுனியாவில் நூறு குளங்களை புனரமைக்க நடவடிக்கை வறிய நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்குவது மந்த நிலையில் இடம்பெறுவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் கவலை தெரிவிப்பு இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது வணக்கம் வணக்கம்